சேவல் கலையை விரும்பும் அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம். நாம் நம்ம சேனலில் கத்திக்கால் சேவல்கள் பற்றின நிறைய வீடியோக்களையும் அப்படியே சப்ஸ்கிரைபர் கேட்குற கேள்விகளை ஒரு வீடியோக்களாகவும் போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி கத்திக்கால் சேவல்களுக்கு என்னென்ன அமைப்பில் கண் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பச்சிக்கும் கண் அமைப்புக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஆனால் இந்த கண் அமைப்பை வச்சு சண்டை திறனை வந்து நம்மளால் வந்து ஓரளவுக்கு கணித்து சொல்ல முடியும். அந்த வகையில் இன்றைக்கி எந்தெந்த கலரில் எந்தெந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நாம் சொல்லலாம். ஓகே, நம்ம அதில் முதல்ல பார்க்க போகிறது வந்து பச்சை கண். இந்த கண் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் கண் மேலே பச்சை கலர் ஒரு படலம் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கண்ணில் வந்து பச்சை படலம் இருந்தால் அது வந்து ரன்னிங்கில் நல்ல வேகமாக அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கண் அமைப்பு இருக்கிற சேவலை வந்து அரமனசு சேவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து ஓடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நாம் பார்க்க போகிறது மஞ்சக்கண் சேவல். இந்த மஞ்சக்கண் வந்து தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண் இருக்கிற சேவல் வந்து நல்ல பெருவெட்டாகவும் இன்கேஸ் ஃபைட்டில் வந்து அந்த இடத்துல செத்தாலொழிய அந்த இடத்த விட்டு ஓடாது, நல்ல தடமான சேவல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய பாரம்பரிய நிறம் இது. நாம் மூணாவதாக பார்க்க போகிறது சிவப்பு கண் சேவல்கள். இப்போ தான் வந்து இது வந்து செங்கன் சேவல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரபலம் ஆகிட்டுருக்கு. இந்த அமைப்பு கொண்ட சேவல்கள் ப்யூர் அசில் டைப் சேவல்கள் கிடையாது. இது ஒரு கிராஸ் ப்ரீடு. ஆனால் என்ன ப்ரீட்லேருந்து உடச்சி எடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த சிவப்பு கண் சேவல்கள் அதிக எடை வராது. மேக்ஸிமமே 3 கிலோ 3 கிலோ 3.5 கிலோ அந்த மாதிரி தான் வரும். இந்த சேவல்கள் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் சைஸில் சின்னதாகவும் இருக்கும். ஆனால் ரொம்ப சீக்கிரமாக இந்த சேவல்கள்லாம் நோய் வந்து இறந்துடும் அப்படிங்கிற தகவல் கேள்விப்பட்டேன். அது உண்மையாக என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் காமனாகவே செம்ப சேவலுக்கு இந்த மாதிரி கண் வருது. அதாவது வெளியில் வந்து அந்த சேவலை பொன்றம்னு சொல்லுவாங்க, பொன்ற சேவலுக்கு இந்த மாதிரி கண் அமைப்பு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பார்த்ததில்ல, நீங்கள் யாராவது பார்த்துருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெள்ளைக்கண். ஒரு கருப்பு படலம் மேலே வெள்ளை சுற்றி இருக்கிறதுனால நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தா இது நல்ல பிரைட்டாக தெரியும். அதனால் இதை வந்து வெள்ளிக்கண் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம தமிழ்நாடு ப்ரீடு கிடையாது, பழைய ப்ரீடு இது கிடையாது. இது வந்து ஆந்திரா உடைப்பு. இந்த மாதிரி வெள்ளிக்கண் இருந்தால் அது கொஞ்சம் பறந்து அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் வெள்ளிக்கண் இருந்தால் தான் அது ஐப்ளேயர் செட்டே அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இந்த ஒரு ரீசனுக்காகவும் அதுக்கப்புறம் வெளி மாநிலங்களில் இந்த வெள்ளிக்கண் மட்டும்தான் ரொம்ப விரும்புறதுனாலையும் வெளி மாநிலங்களுக்கு அதிக விலையில் நம்ம ஊர்லேருந்து இந்த சேவலை விற்கிறாங்க. கத்திக்கால் ரக சண்டை சேவல்களை பற்றி பல தகவல்களை நாம் பதிவிட்டுக்கிட்டே வரோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்து நாம் பார்க்க போகிறது கருப்புக்கண் சேவல்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா அசில் இனத்திலேயே கருஞ்சதை கோழிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையாக இருக்குது. அந்த கருஞ்சதை கோழிகளுக்கு இந்த மாதிரி கருப்புக்கண் வரும். ஒரு கருஞ்சதை பெட்டை எடுத்து ஒரு சண்டைக்காரனுக்கு போட்டு உடைக்கிறப்ப இந்த மாதிரி கருங்கண் சேவல்கள் நமக்கு கிடைக்கும். இந்த சேவல் கண் அமைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சிறப்பு குணங்கள் உண்டு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய இனவழி சேவல்களும் இந்த சேவல்கள் இருக்குது. ஆக்சுவலாக கருஞ்சதை சேவல்கள் நம்மளுடைய பாரம்பரிய சேவல்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க. அப்படிலாம் இல்லை, கருஞ்சதை சேவல்களும் நம்மளுடைய பாரம்பரிய இன சேவல்கள் தான். முதல் விஷயம், இந்த சேவல்கள் சண்டையில் மனசு விடாது, சீக்கிரமாக விட்டுத்தராது அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது விஷயம் நானே லைவாகவே பார்த்துருக்கேன். இந்த மாதிரி கருஞ்சதை கோழிகளுக்கு நோய் வந்து எதுவுமே சீக்கிரமாக தாக்குறதில்ல. இந்த கருங்கண் இருக்கிற சேவல்களுக்கு நோய் வந்து சீக்கிரமாக அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா சில நண்பர்கள் சேவல்களை ரொம்ப நாள் வச்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களாம் வந்து இந்த கருங்கண் சேவல்களை வந்து நல்லா தேடி தேடி வாங்குவாங்க, சீக்கிரமாக நோய் வராது அப்படிங்கிறதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி கத்திக்கால் சேவல்களுடைய வால் அமைப்பை பற்றி நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. டவுட் ஏதாவது இருந்தால் அதை கமெண்டில் கொட்டி விட்டுருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.